ஃபர்ஸ்ட் முந்தானை ப்ளீட்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ முந்தானை ப்ளீட்ஸில் ஃபர்ஸ்ட் லேயருக்கும் செகண்ட் லேயருக்கும் 1 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணணும். முந்தானை வரைக்கும் ப்ளீட்ஸ் எடுக்கும்போதே அதே ப்ளீட்ஸை பேக் போன் வரைக்கும் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு சென்டர் ப்ளீட்ஸ். சென்டர் ப்ளீட்ஸையும் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி மேலே பின் பண்ணிக்கலாம். சென்டர் ப்ளீட்ஸை அப்படியே டேபிளில் போட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி செட் பண்ணி பின் பண்ணிக்கணும். சென்டர் ப்ளீட்ஸ் மேலே பின் பண்ண உடனே டேபிளில் போட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி சேம் சென்டர் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி, ஆ சென்டரில் ஒரு பின், கீழே பார்டரில் ஒரு பின் அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அயன் பண்ணுறதுக்கு. அப்போ அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையாக இருக்காது. நெக்ஸ்ட் எப்படி அயன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முந்தானை வரைக்கும் டார்க்காக அயன் பண்ணிக்கணும். முந்தானையிலிருந்து பேக் போன் வரைக்கும் நம்ம ப்ளீச் எடுத்துகிட்டு போகும் இல்லையா, ஸோ அதை ஜஸ்ட் ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்ப்ரெட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக ஜென்டிலாக அயன் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி மேலே ஹாஃப் இன்ச்சில் இருந்துலாம் ஹாஃப் இன்ச்சாக இன்க்ரீஸ் ஆகி ஒரு 2 இன்ச் 3 இன்ச் வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக் போன் வரைக்குமே இதே சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணி அயன் பண்ணிக்கணும். லாஸ்ட் சென்டர் ப்ளீட்ஸ் ஆல்ரெடி செட் பண்ணியிருப்போம் ப்ளீட்ஸை, ஸோ அயன் பண்ணிக்கலாம்.